இது வந்து எனக்கு வடிவு அம்மா இருக்காங்க இல்லையா வடிவு கருசமாக வந்து திருமதி ஒரு சீரியல் பண்ணும்போது எல்லாருக்குமே அவங்களோட நடிச்ச எல்லாருக்குமே அவங்களோட மருமகளை ஆக்ட் பண்ணனா அதில் எல்லாருக்குமே சேம் கலர் சாரீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ அதனால வந்து இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம யூஸ் பண்ற மைல்டு ஷாம்பூஸ் இருக்குது இல்லையா ரொம்ப சல்ஃபர் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணாமல் பேபி ஷாம்பூஸ் அந்த மாதிரி இருக்கிற ஷாம்பூஸ்ல நல்ல வாட்டர் போட்டு டிப் பண்ணி வைக்க சொன்னார் ஸோ அதுல கலர் போகாது அதே மாதிரி வந்துட்டு அந்த சாயம் போகாது அனுராதம் அம்மா இருக்காங்க சிங்கர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சுப்புலக்ஷ்மி அம்மா வந்துட்டு சில டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க நாங்கள் ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணும்போது அம்மா வந்துட்டு எங்களுக்கெல்லாம் சிலதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஓகே இவ்வளோ நேரம் நம்ம சாரி பற்றியெல்லாம் சொல்லியாச்சு அதே மாதிரி சாரி பத்தி டிஸ்கஷன் எல்லாம் பண்ணியாச்சு என்னுடைய மெமரிஸ் எல்லாம் சாரியை பற்றி ஷேர் பண்ணியாச்சு நவ் லெட் மீ கம் டு த ஜுவல்ஸ் இது வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் வாங்கி ரொம்ப அழகா இருக்கும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இது நானாவது சிலதெல்லாம் வந்துட்டு மேக்கப் போட்டு அந்த அந்த எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடும் கொஞ்சம் மெட்டல்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணேன்னா அந்த மாதிரி ஒரு அலர்ஜி ஆயிடும் அதனால வந்துட்டு இதெல்லாம் வந்து சில்வரில் கோல்ட் பிளேட்டட் பண்ணி இது வந்து ரொம்ப பழங்காலத்து ஆரம் இது இது வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ரூபி கட்டிங் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த ஹாரம் இது போட்டால் ஒரு மகாராணி வர மாதிரியே இருக்கும் இதை போட்டேன்னா போதுமா அப்படிம்பாங்க நாட் ஒன்லி இது வந்து என்னென்னா டார்க் கலர் பிளாக் ட்ரெஸ்ஸஸ் வைல்லைட் டார்க் க்ரீன் அந்த மாதிரிலாம் போடும்போது இது போட்டாலும் பயங்கரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவன் எலக்ட்ரிக் ஷேட்ஸ் போடும்போது கூட இந்த ஜுவல் நல்லாயிருக்கும் பெங்களூர் போகும்போது ஷூட்டுக்கு போகும்போது சில பீசஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு ரோட்லேயே வந்து வச்சு விற்பாங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட இது இது மாதிரி ஒரு பத்து செட் எடுத்துட்டு வந்தார் கிட்டத்தட்ட இது ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாமே ஸோ அதுக்குள்ள தான் இருக்கும் இது வந்து சில்வர் இது வந்து சில்வரில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு இது வந்து வாங்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு ஓகே என்னென்ன ஜுவல்ஸ் வச்சிருக்கேன் நான் எப்படின்னா ஒன்று போனா பயங்கர ட்ரெடிஷ்னலாக பயங்கரமா போயிடுவேன் இல்லை அப்படி அல்ட்ரா மாடர்னா ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக போயிடுவேன் ஸோ இப்படியும் போவேன் அப்படியும் போவேன் ரெண்டையும் ரசிச்சுப்பேன் எதையும் வந்துட்டு அகேன்ஸ்ட் பண்ண மாட்டேன் எது நம்மளுக்கு போட்டால் அழகாக இருக்கோ அதை நான் செலக்ட் பண்ணி போட்டுப்பேன் ஃபர்ஸ்ட் என்னுடைய நான் போட்டிருக்கிற காதல ஆரம்பிப்போம் இது வந்து என்னுடைய சிஸ்டர் டாட்ரு வந்து வாங்கி வச்சிருந்தா இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இது இது வந்து ஆக்சுவலி இது ரெகுலர் ஜிம் ஜிம்கா மாதிரி இருக்காது கேன் யூ சீ திஸ் இது வந்து அழகாக அந்த ஒரு மாதிரி ட்ராப்ஸோடு போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இது அவள் வாங்கி வந்த மம்மி இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஷூட் போகிறதுக்கு நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவள் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்த ஒரு கலெக்ஷன் அவளோட பேக்கெட் மணியில் இருந்த சேர்த்து வச்ச பேக்கெட் மணியில் சேர்த்து வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சிடைஸ்டு மிக்ஸ் ஆனது இது இதில் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து கோல் பிளேட்டட் இந்த இதெல்லாம் தொங்குறதெல்லாம் வந்து கோல் பிளேட்டட் இது வந்து ஆக்சிடைஸ்டு ஸோ யூ லேக் திஸ் டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் அ ஹெவி வெயிட் ஜுவல் ஓகே லைட் வெயிட் ஜுவெல் தான் போட்டுக்கலாம் ஓகே அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன் இந்த பின்னாடி ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து காதோடு ஒட்டிண்டு போய் டைட்டாகிடும் ஸோ அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து தனியாக செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார் அதெல்லாம் அந்த மாதிரி போட்டு போடும்போது ஈஸியாக ஒரு ஹெவியாக இல்லாமல் ஒரு ஃபீல் ஐ வி ஃபீல் ஃப்ரீ வென் ஐ வேர் பிக் பிக் ஜுவல்ஸ் இது வந்து திஸ் ஜுவல் இது வந்து இது வந்து ஆக்சுவலி கோல் பிளேட்டட் இது ஓகே இது வந்து கோல் பிளேட்டட் இது வந்து சில்வரில் கோல் பிளேட்டட் இது சில்வரில் கோல் பிளேட்டட் இது வந்து சோக் இது வந்து என்னுடைய செகண்ட் சிஸ்டர் சுவேஷிகா சொல்லிட்டு அவங்க வந்து இது ஆர்டர் பண்ணாங்க ஆர்டர் பண்ணி எனக்கு வாங்கினாங்க இது வந்து காது இது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ஆனால் சில்வர் பிளேட்டட் சில்வர் வந்து கோல்டு பிளேட்டட் இது 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 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் வாங்கி ரொம்ப அழகா இருக்கும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இது நானாவது சிலதெல்லாம் வந்துட்டு மேக்கப் போட்டு அந்த இடம்லாம் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடும் அதாவது கொஞ்சம் மெட்டல்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணேன்னா அந்த மாதிரி ஒரு அலர்ஜி ஆகிடும் அதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்து சில்வரில் கோல்ட் பிளேட்டட் பண்ணி பண்ணின்னு ஆர்டர் பண்ணின ஜுவல் இது அப்புறம் இந்த காது செட்டு இது வந்து இப்போ மார்க்கெட்ல வந்து நிறைய வந்திருக்கு இப்போ ஆனால் இந்த ஜுவல் வந்து ரொம்ப முன்னாடியே எனக்கு வாங்கி வச்சிருந்தாங்க நான் நான் பார்க்கும்போது இது மாதிரி என்கிட்ட இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் இதை டெஸ்ட் வேற பண்ணேன் மம்மி இந்த மாதிரி ஒரு ஜுவல் இப்போ நிறைய வந்திருக்கு மம்மி இது நீங்க நிறைய வருஷங்கள் முன்னாடியே எனக்கு வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுவல் இது ஆக்சுவலி காதோட ஃபுல்லா அந்த நம்ம காது கவர் ஆயிடும் இது இது ஃபுல்லாக காது கவர் ஆகிட்டு எதிர்ஜால் இப்போ நிறைய வந்திருக்கு பட் இது ரொம்ப பழைய ஜால் என்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப பழசு இது கொஞ்சம் விலையும் கூட இது இது வந்து இந்த வேலைப்பாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து ஆக்சிடைஸ் ஸோ இதில் வந்து பிள்ளையார் பதிச்சிருப்பாங்க இதில் வந்து பிள்ளையார் அழகாக உட்காந்துருப்பார் இதில் பிள்ளையார் இருக்கார் பீஸ் வந்து ஆக்சிடைஸ்டு இதில் வந்து பிள்ளையார் இருப்பார் அதே மாதிரி காதுது கூட இது வந்து ஆக்சுவலி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு காம்பினேஷன் இருக்கும் இதுலேயும் பிள்ளையார் இருப்பார் ஸோ காதுது இந்த கழுத்தது வந்துட்டு இந்த பிள்ளையா இது ஆக்சிடை இதில் வந்து இந்த காம்பினேஷன் இந்த ஆக்சிடைஸில் இந்த ஒயிட் ஸ்டோன் அதே மாதிரி பச்சை கல் மெரூன் கல் இதெல்லாம் ரொம்ப இந்த ஆன்டிக் பீசஸ் காம்பினேஷனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது போட்டால் இது வந்து நீட் டு சே நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே ஷைனிங்காக கிளிட்ரிங்காக ஒரு மாதிரி எல்லாம் இருந்தால் பிடிக்குமே ஒயிட் ஸ்டோன்ல குந்தன் இது வந்து குந்தன் இந்த பேர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது இந்த க்ரீன் க்ரீனோட இந்த குந்தன் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஆன்டிக் பீஸ் தான் யூ கேன் சி திஸ் இது வந்து மயில் இந்த மயில் வந்துட்டு கீழே இருக்கிறது வந்து கிறிஸ்டல்ஸ் அதே மாதிரி மேலே வந்து ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் காம்பினேஷன் கீழே இருக்கிற ரெட் கிறிஸ்டல் மேலே வந்து மயில் அழகு முத்து இதில் எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது பாருங்களேன் இதில் வந்து முத்து இருக்குது ப்ளஸ் வந்துட்டு ஒரு க்ரீன் காம்பினேஷன் ப்ளூ காம்பினேஷன் கிறிஸ்டல்ஸ் இருக்குது ஸ்டோன்ஸ் இருக்குது இது வந்து அழகாக இருக்கும் இது போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இது இது ஆக்சுவலி என்னென்னா சுடிதாஸுக்கெல்லாம் போடலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ட்ரெடிஷ்னல் சுடிசாஸ் எல்லாம் அதுக்காக பட்டு சுடிதார்ஸ் எல்லாம் சொல்ல நார்மலாக ட்ரெடிஷ்னல் சுடிசாஸ்க்கெல்லாம் போடும்போது ஒரு ஒத்த ஜடை பின்னுண்டு இது போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இது நல்லா டைட்டாக பின்னிண்டு போட்டு ஒரு சின்ன பொட்டு வச்சுட்டு இது போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக போடுற ஜிம்கீஸ் நிறைய ஜிம்கீஸ் இருக்குது சி இது வந்து சி இது வந்து இது மாதிரி பெரிசா எல்லாம் போடும்போது காதுக்கு எல்லாம் நினைப்பாங்க ஐயோ இவ்வளோ பெருசாக போட்டிருக்காலே காது கீது வந்து விழுந்துடாதா அப்படிம்பாங்க இதெல்லாம் லைட் வெயிட் தான் இது கூட ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஆக்சுவலி ரோஸ் அண்ட் ரெட் காம்பினேஷன் இந்த ஜிம்கு கீழே வந்து பேர்ல்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி ரெட் ஸ்டோன் போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி பெருசு பெருசாக ஜுவெல் போடும்போது கழுத்துக்கு நம்ம எதுவும் போடக்கூடாது ஒருவேளை நம்ம கழுத்துக்கு போட்டோம்னா அது வந்து இட் வில் நாட் கிவ் அ ஒரு பிளசன்ட் லுக் கொடுக்காது ஒரு க்ளம்ஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி பெருசாலாம் போடும்போது சிம்பிளாக இருக்கணும் அது ஸோ கழுத்துக்கு போடாமல் இருக்கும்போது இது ஹைலைட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஜுவல் போடும்போது இது ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் வந்த நான்ட்டு அவள் வாங்கியிருந்தா எனக்கு இது பிடிச்சிருந்ததுன்ட்டு அவகிட்டருந்து சுட்டுட்டேன் இது நானும் பெருசு பெருசாக போடுவேன் ஜுவல்ஸ் அவ்வளோ பெருசு பெருசாக போடுவோம் ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு இது அழகாக இருக்கேன் அது அழகாக இருக்குன்னு அவ்வளோதான் முடிஞ்சது இது இந்த பக்கம் வரும் அது அந்த பக்கம் போயிடும் ஸோ அந்த மாதிரி ஜுவல் அண்ட் திஸ் ஹாரம் ஐ ஷூட் டெல் இது வந்து ரொம்ப பழங்காலத்து ஹாரம் இது இது வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ரூபி கட்டிங் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த ஹாரம் இது போட்டால் ஒரு மகாராணி வர மாதிரியே இருக்கும் இதை போட்டேன்னா போதுமா அப்படிம்பாங்க ஸோ அந்த இந்த பதக்கம் வச்சிருக்கு இல்லையா இந்த பதக்கம் பதக்கம்ல இந்த மாதிரி இது பண்ணி இப்போ நிறைய வந்துடுச்சு ஆக்சுவலி நிறைய ஜுவல்ஸ் எல்லாமே வந்திருக்கு கோல்டை விட ஆக்சுவலி பார்த்தா வந்து இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கு அந்த டிசைன்ஸ் அப்படி இந்த டிசைன்ஸ் இருக்கு ஆல்மோஸ்ட் இப்பெல்லாம் நம்ம வந்துட்டு கோல்டு கோல்டுக்கும் இதுக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியறதில்ல பட் இது வந்து சில்வர் இது வந்து சில்வர் இது வந்து சில்வரில் கோல்டு நான் ஏன் வந்துட்டு இந்த சில்வரில் கோல்டு போடுறேன் அப்படிங்கிறதுக்கு அல் டெலியூ இது வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து என்னுடைய எல்டர் சிஸ்டருடைய ஜுவல் இது வந்து இருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன் எஸ் யூபி இது வந்து என்னன்னா அக்காக்காக வந்து என்னுடைய பிரதர்ன்லா வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் இது இது தான் ஆக்சுவலி இது அவர் வந்து இந்த மாதிரி இருக்கணும்ட்டு பண்ணி வாங்கிட்டு வந்தது இது என்ன பியூட்டின்னா அவர் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து என் சிஸ்டர் கிட்ட இத காமிக்கும்போது நான் வந்து ஒரு கிணத்தனமான ஒரு சிரிப்பு சிரித்தேன் ஒரு மாதிரி சிரிப்பேன் சிரித்த உடனே எங்கள் அக்கா கேட்பேன் ஏன் நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படிம்பா நான் உடனே ஏன்னா என்னுடைய சிஸ்டர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹெவியா ரொம்ப கிராண்டாக இருக்கிறது போட்டுக்க மாட்டாவை உடனே நான் அதுக்கு சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னா அந்த ஜுவல் என்கிட்ட வந்துடும் அப்படிம்பேன் நான் அதே மாதிரி அவள் சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கூட வாங்குவான் வாங்கும்போது இதே தான் பண்ணுவேன் சரி மாதிரி ஏன் சிரிப்பே அவள் அப்பேஜி பண்ண நாய் சிரிச்சாலே முடிஞ்சது அப்படின்பா ஸோ அந்த அதே மாதிரி அந்த ட்ரெஸ் என்கிட்ட வந்துடும் அது மாதிரி வந்து ஜுவல் இது என்கிட்ட வந்து நான் சுட்டுட்டேன் இது ஆக்சுவலி நாட் ஒன்லி இது வந்து என்னென்னா டார்க் கலர் பிளாக் ட்ரெஸ்ஸஸ் வயல் லைட் டார்க் க்ரீன் அந்த மாதிரிலாம் போடும்போது இது போட்டாலும் பயங்கரமாக ரொம்ப நல்லா இருக்கும் ஈவன் எலெக்ட்ரிக் ஷேட்ஸ் போடும்போது கூட இந்த ஜுவல் நல்லாயிருக்கும் ஸோ அதனுடைய செட் இது இது டிக்காவோடய வருது ஸோ பின்னாடி இது மாட்டல் இது மேலே காதுக்கு இது வந்து மாட்டில் அப்படியா எல்லா சில்வர் கோட்டட் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அபோவ் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி தான் வரும் பட் நம்ம அதில் ஏதாவது அடிஷ்னல் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவாள் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஐ திங்க் வென் ஹீ காட் இஸ் இது வந்து ஒரு ஐ திங்க் இது ஒரு இது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஜுவல் வாங்கி அப்போ வாங்கும் போது சைட் இது வந்து அப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி ஹீ டோல்டு இது வந்து என்னன்னா அந்த பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி இருக்கு இது வந்து இது வந்து கொலுசு ஆக்சுவலி இந்த கொலுசு வந்து இந்த பிளாக் கிறிஸ்டல் ஏன் இந்த கட்டிங் ஆக்சுவலி இது கட்டிங் கிறிஸ்டல் இது வந்து ஷைன் இருக்கும் இதில் இது வந்துட்டு எனக்கு கொலுசா போடுறத விட இது வந்து செயினா போடலாம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால் ரெண்டு கொலுசையும் சேர்ந்து இதை வந்து நான் செயினா ஆக்கி வச்சிருக்கேன் அழகாக இருக்கும் இது இது வந்து என் குழந்தை வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணி கொடுத்தா இது வந்து என்னுடைய ஹப்பி வந்து பெங்களூர் போகும்போது ஷூட்டுக்கு போகும்போது சில பீசஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு ரோட்லேயே வந்து வச்சு விற்பாங்க அப்படி இருக்கும் போது அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட இது இது மாதிரி ஒரு பத்து செட் எடுத்துட்டு வந்தாரு அதுதான் வந்து காமிச்சு காமிச்சு அஹ் இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது பாக்குறதுக்கு வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும் இது ரெட் ஆக்சைடு ரெட் ஆக்சைட் பார்க்கறது கிராண்டா இருக்கும் ஆக்சுவலி உள்ளார ஒன்று வெளியில ஹாரம் ஒன்று அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாமே ஸோ தான் இருக்கும் ஸோ இது குட்டி ஒன்று அதே மாதிரி ஹாரம் இந்த மாதிரி அவர் ஊருக்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு சில செட்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கிட்டு வருவார் ஷூட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஸோ நம்ம நிஜமாவே இது வந்து கோல்டு யூஸ் பண்ண முடியாது இல்லையா நம்ம வெளியில எல்லாம் வரும்போது எடுத்துகிட்டு வர முடியாது சேஃப்டி இருக்காது அப்படிங்கிறதுனால ஸோ அதே மாதிரி ஸ்டைலில் ரெட் ஆக்சைடு இது ஸோ இது ஹாரம் ஸோ இந்த மாதிரி நிறைய செட்ஸ் வச்சுருக்கேன் நான் அண்ட் நெக்ஸ்ட் திங் இது இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஜேட் நமக்கு தெரியும் இது இதில் நிறைய கலர்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஆனால் இப்போ இந்த மாதிரி கிடைக்கிறது கிடையாது இதில் ஆக்சுவலி இந்த இந்த ப்ளூ கிடைக்காதுன்ற இந்த டார்காய்ஸ் ப்ளூ கிடைக்காது அப்புறம் வந்து எல்லோ இருக்கு என்கிட்ட அப்புறம் ஒரு மாதிரி இதில் வச்சுருக்கேன் அது மாதிரிலாம் வச்சுருக்க ரொம்ப ரேர் பீசஸ் தான் இது இப்போ எங்கேயுமே கிடைக்கிறதில்ல இது என்ன காம்பினேஷன்னு சில்க் சாரீஸ் இருக்குது இல்லையா கார்டன் வேலி ஸாரீஸ் அந்த மாதிரி சாரீஸ்க்கு இது நான் போடுவேன் சின்னதாக ஒன்று கம்மல் வச்சு இது போடுவேன் நான் எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போடுவேன் சின்னதாக ஒன்று போட்டு போடுவேன் சி திஸ் ஒன் இது வந்து இது வந்து எங்கே வாங்கினேன்னா ஐ காட்டிட்டு தங்க மாளிகை இது வந்து சில்வர் இது வந்து சில்வரில் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு இது வந்து வாங்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா எங்கள் மம்மி வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கும்போது அதில் ஒரு சின்ன கல்லு கூட இருக்கக்கூடாது அவங்க கோல்டு ஜுவல்ஸ் வாங்கும்போது சின்ன கல்லு கூட வச்சு வாங்கி தர மாட்டாங்க ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அது ஆன் வந்து அதுக்கு வேல்யூ கிடையாது அதனால கோல்டு ஜுவல்ஸ் வாங்கும்போது உனக்கு ஸ்டோன் வச்சு வாங்கி தரவே மாட்டேன் உனக்கு அப்படி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா சில்வர் செக்ஷனுக்கு வா சில்வர் செக்ஷனில் அங்கே நிறைய மாடர்ன் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது அதில் நீ என்ன ஸ்டோன்ஸ் வச்சுக்கிறியோ அதை வாங்கிக்கோம்பாங்க அப்படி நான் அடம் பிடிச்சி எங்கள் மம்மி எனக்கு வாங்கி கொடுத்தது தான் இந்த மாதிரி இதில் நிறைய வச்சுருக்கேன் நான் ஸோ இது வந்து சில்வரில் வந்துட்டு இது ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு இது வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு த்ரீ த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த சில்வருக்கு இந்த ஸ்டோன்ஸுக்கு இது ஆக்சுவலி ஜர்கான் ஸ்டோன்ஸ் இது வந்து இது வந்து ஜர்கான் ஏன்னா நார்மல் விட ஜர்கானுக்கு வந்து ஷைனிங் இருக்கும் ஸோ இது வந்து நீங்க கலர் போயிடுச்சுன்னா வெளியே வந்து உங்களுக்கு போகும் இல்லையா கலர் போகும் இல்லையா அப்படி இருக்கும்போது இது வந்து திருப்பி போய் அவங்க தங்க மாளிகையிலே கொடுத்தா அவங்க பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்து கல் வச்சது எல்லாமே என்னோடது வந்துட்டு சில்வரில் கோல் பிளேட்டட் பண்ணி இருக்கும் ஸோ இது வந்து என்னுடைய கழுத்துக்கு அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்காக எங்கள் அம்மா சின்ன இந்த கல் வச்சது எல்லாமே எனக்கு சில்வரில் வந்துட்டு இந்த ஸ்டோன்ஸ் வச்சு வாங்கி தருவா இது வந்து பார்ட்டி வேர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஜிகி 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 ஜிகின்னு கிளிட்ரிங்கே இருக்குல்ல இதெல்லாம் வந்து நல்லா ஓ டு சே ஜார்ஜட் சாரீஸ் எல்லாம் கட்டிட்டு சில்க் சாரி கட்டிவிட்டு சிங்கிளில் விட்டுட்டு வேர் சாரி போடுறது இது இந்த போர் வந்துட்டு ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் போலோட மிக்ஸ் பண்ணி தான் இது கொடுத்திருக்கேன் இது வந்து ஆக்சுவலி விலை ஜாஸ்தி இது இது வந்து இந்த இதுவே வந்துட்டு பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க பண்ணுங்க அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அதை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா